அனைவருக்கும் வணக்கம். நம்ம பலருக்கும் தெரியாத மிகவும் வித்தியாசமான கிவானோ எனப்படக்கூடிய கொம்பு முலாம்பழம், இதை பற்றி பார்க்கலாம். பார்ப்பதற்கே மிகவும் வித்தியாசமான, கண்ணை கவரக்கூடிய வகையில் பலரும் இதுவரை பார்த்திராத பலவிதமான காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த உலகில் பரவி காணப்படுது. அந்த வகையில் நம்ம பலரும் அறிந்திராத அற்புதமான ஒரு பழத்தை பற்றி பார்க்கலாம். கிவானோ ஹார்ன்ட் மெலன், கொம்பு முலாம் என அழைக்கப்படக்கூடிய, பார்க்கவே மிகவும் அழகாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய கிவானோ பழத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த பழம் பொதுவாக ஆப்பிரிக்கன் ஹார்ன்ட் குக்கும்பர், ஹார்ன்ட் மெலன், ஸ்பைக்ட் மெலன், ஜெல்லி மெலன், கிவானோ இப்படி பல பெயர்களும் அழைக்கப்படுது. இந்த பழத்தோட தோலில் கொம்பு போன்ற முட்கள் காணப்படுது. நீங்கள் இந்த பழத்தை பார்க்கிறப்பவே தெரியும், அந்த பழத்தோட தோலில் முட்கள் நிறைய இருக்கும். பழத்தோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல நல்ல அழகா இருக்கும். உள்ளால பச்சை கலர்ல விதைகள் ஜெல்லியோட சேர்த்து அழகா அடுக்கி வைக்கப்பட்டது போல இருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கு. நம்மள பலரும் இதை பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா இந்த பழம் இன்னும் நம்ம நாட்டில் இன்னும் விற்பனைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது இதை பார்த்தீங்கன்னா, இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, இதை வாங்கியிருக்கீங்கன்னா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இதோட டேஸ்ட் வாழைப்பழம், வெள்ளரிக்காய், எலுமிச்சை கலந்த சுவையோட இருக்குமாம். இந்த பழம் தென்னாப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டதாம். நமீபியா, போட்ஸ்வானா, சாம்பியா, ஜிம்பாவே, அங்கோலாவில் அதிகம் கிடைக்குது. இப்பொழுது இது உலகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டே வருகிறது. இந்த கிவானோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவு செடி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக இதை விரும்பி சாப்பிடக்கூடிய பழம். இதில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறதால வறட்சியான காலங்களில் அதிகம் மக்கள் இதை சாப்பிடுவாங்க. அதுவும் பாலைவன பகுதிகளில் மிக முக்கியமான ஒரு பழமாக இது இருந்து வருதாம். ஏன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வறட்சியான காலங்களில் நீர்ச்சத்து அதிகமாக கொடுக்குது. இதை சிற்றுண்டியாக, சாலடாக விரும்பி சாப்பிடுவாங்க இங்குள்ள மக்கள். நன்றாக பழுக்கிறப்போ இதோட விதைகள் வெளியே சிதறுவதற்காக இந்த பழமே அப்படி வெடிக்குமாம். சிறிய அளவிலான உப்பு மற்றும் சர்க்கரை சுவையோடு இருக்குமாம். இதில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்தும் அதிக அளவில் காணப்படுதாம். 100 கிராம் பழத்தில் 44 கலோரிகள் இருக்குமாம். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் இ, பொட்டாசியம், இரும்பு சத்து இதெல்லாம் அதிக அளவில் இருக்குமாம். மெக்னீசியம், பேஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரம், கால்சியம், சோடியம் இதெல்லாம் குறைந்த அளவில் காணப்படுதாம். இதோட விதைகளில் லினோலிக் மற்றும் ஓலிக் அமிலம் உள்ளிட்ட பலவிதமான கொழுப்பு அமிலங்களும் இருக்காம். இந்த விதைகளையும் சாப்பிடுவாங்களாம். இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளதாம். இந்த பழம் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுதாம். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருப்பது, செரிமானத்தை மேம்படுத்துவது, வேகமாக வயது முதிர்ச்சி அடைவதை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைப்பது, வளர்சிதை மாற்ற செயல்முறையை பராமரிக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்துறது, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துவது, முடி வலிமையை மேம்படுத்துவது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, காயங்களை குணப்படுத்துவது, இப்படி பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு. இந்த கிவானோ பழத்தை அறை வெப்பநிலையில் சேமித்து வைத்தால் பல மாதங்கள் கெட்டு போகாமல் வைத்திருக்க முடியுமாம். இது கொடி வகையை சேர்ந்தது. வெள்ளரியை போல கொடியாக படர்ந்து அதிலிருந்து பூ பூத்து காய் காய்த்து பழமாகுது. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய கிவானோ வாங்குவதற்கு சிறந்ததா இருக்குமாம். பழுக்காத கிவானோ பச்சை நிறத்துல கடினமாயிருக்குமாம். பழுக்கும் பொழுது மஞ்சள் நிறமாகவும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு நிறமாகவும் மாறுமாம். இதை பச்சையாகவும் சாப்பிடலாமாம், பழுக்க வைத்தும் சாப்பிடலாமாம். 1930 வரை ஆப்பிரிக்காவிற்கு வெளியே இந்த பழம் பிரபலமாகல. அதுக்கப்புறமா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில வெற்றிகரமா பயிரிடப்பட்டிருக்கு. இந்த சத்தான பழம் கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் கிடைக்குமாம். அதுவும் கோடை மாதங்கள் இதனுடைய பருவகாலமாம். பார்க்கவே மிகவும் அழகாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பழத்தை நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா, இல்ல இதை வாங்கியிருக்கீங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுன்னா கமெண்ட்ல அதை பத்தி தெரிவிங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.